ஆல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ காஃபி பிரேக். நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எப்பவும் போல நான் உங்க ஐயோ வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில வாரம் வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு செலிபிரிட்டி இருக்கிறது கண்டிப்பா வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யாருக்காங்க பொதுவாக பாத்தீங்கன்னா, பானா காத்தாடி செம்ம போத ஆகாத பிளான் பண்ணி பானும் படத்தோட டைரக்டர் பத்ரி சார் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் ராஜ் மியூசிக் நேயர்களுக்கும் ஐயோ உங்களுக்கும். தேங்க்யூ சார். சார், பிளான் பண்ணி பானும் படம் சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு, எப்படி பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷூட்டிங்லாம் நல்லா தான் பிளான் பண்ணோம், அதெல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா ஒன்று வச்சு செஞ்சிச்சு சார். அப்படின்னு ஒன்றுமே இல்லை சார், படம் பார்த்தோம், படம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபை, படம் சூப்பராக இருக்குது. தென் படத்தில் வர அந்த காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வாட் எவர் இன்னும் ரியோ ரம்யா ரபீசன் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். அந்த கதைக்களம் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி ஒரு கதைக்களம், என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக ஜாலியாக படம் பண்ணுன்றது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அடுத்து வந்து இந்த கதை வந்து என்னோடய கதை இல்லை, என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் கருணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவர் எங்கிட்ட அந்த கதையை சொல்லும்போதே அந்த பஸ்லலாம் அந்த கட்சி போடுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு சீட் போட்டு, ஏ இது எனக்கு, ஏன்னா அவரே டைரக்டர், இது நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நம்ம தான். ஸோ ஃபன்னாக ஒரு ஃபிலிம் பண்ணணும் டிசைட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் ரிசப்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க படத்தை. போஸ்ட் கோவிட்னு சொல்ல முடியாது, கோவிட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து டியூரிங் கோவிட் நல்லா இந்த மாதிரி ஒரு சிரிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுக்கு தந்தது எனக்கு ஒரு சந்தோஷம். எஸ் சார், இந்த படத்தில் வந்து நம்ம ரியோராஜ் அவர்கள் ரம்யா ரபீசன் இந்த நீங்களே காஸ்டிங் பண்ணீங்க, இது எப்படி சார் அப்படி சார் அவங்கள சூஸ் பண்ணி இந்த படத்துக்கு அவங்க ரியோராஜ் வச்சு படம் பண்ணுறோம் டிசைட் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை இந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே இருந்துச்சு. என் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரியோராஜோட முதல் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தாங்க, அதனால் இவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் வந்துச்சு. அந்த டிசிஷன் வந்துட்ட உடனே அவருக்கு எந்த கதை செட் ஆகும் போது நான் கேட்டேன், இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்படி செட் ஆனாங்க. ரம்யா நம்பிசன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃப்க்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு, இது மோர் ஆஃப் அ ஃபேமிலி. என் பொண்ணுக்கு வளர்ந்து வர டைம்லலாம் வந்து அந்த 5-5-5 பட் எல்லா வீட்லேயும் குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுவோம்ல, கண்டிப்பாக அந்த 5-5-5 ஆண்டி தான் அவங்க. நல்ல தமிழ் பேசக்கூடியவங்களா இருக்கணும்னு முடிவு எடுத்தேன் நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும்னு. ஆனால் ரம்யா வந்து ஆஸ் அ கேரக்டர் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் சூஸ் பண்ணி பண்ணுற கேரக்டர் இல்லை. அவங்க வருஷத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றுனா கூட, பிகாஸ் ஷீஸ் அ டான்சர், ஷீஸ் அ சிங்கர், ஷீஸ் மல்டி கேரக்டர். அதனால் நானே வந்து சொன்னேன், என்னது ஃப்ரெண்ட்னால அவங்களாம் ஒத்து அப்படி அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் அவங்க இல்லை, கதையை சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஷி ஃபேமஸ் ஓகேன்ட்டாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய அழகழகான லொக்கேஷன்ஸ், தென் இந்த ஊர்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிங்க, இந்த காரில் ட்ராவல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இந்த லொக்கேஷன் வேஸ், அதை எப்படி சூஸ் பண்ணிங்க? அப்படி மைண்டில் போயிட்டு இருந்ததா தென் இந்த கதை ஏற்பாடு பண்ண பிறகு சூஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் வந்து நேச்சர் லவ்வர், ஐ ட்ராவல் இயற்கை மாதிரி. சமபோதா கதை பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும் லொக்கேஷன், அது கர்நாடகாவில் ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணோம். இங்கே கூட வந்திருக்காரு என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் செல்வம்னு சொல்லிட்டு, எனக்கு செல்வத்துக்கெல்லாம் அதே தான் வேலை, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த படத்தில் கதையில் வந்து கொடைக்கானல் அப்படின்னு சொன்னோம், பட் ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் பண்ணது வாகமான் கேரளா. வாகமான், எஸ், ஸோ சினிமாவில் அந்த ஒரு சுதந்திரம் இருக்குல்ல நமக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன், முதல் வாட்டி நானும் என் ப்ரொடக்ஷன் மேனேஜரும் இந்த லொக்கேஷனை ஸ்கவுட் பண்ண போகும்போது பார்த்தா சொன்னா நம்பறது கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து உங்க சைட்ல உங்களை தாண்டியே இடம் தெரியல, ஏன்னா அவ்வளவு மேகமூட்டமா இருந்துச்சு. ஒரு இடத்துல போயிட்டு பார்த்தா அங்க வெறும் மேகமா இருந்துச்சு, அடுத்த காலையில திருப்பி அதே இடத்துக்கு போய் பார்த்தோம், பார்த்தா ஒரு 30,000 அடி ரெண்டே பேரு தான் போட்டு போயிருக்கீங்க, சூப்பரா லொகேஷன் மாத்திச்சு. அதுக்கே மாதிரி இந்த படத்துல வந்து சிக்கிம்ல சைனா பார்டர்ல ஆக்சுவலாக நாங்கள் போய் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போதே பார்த்தா ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் போயிட்டு இறங்கிட்ட உடனே பார்த்தா வெல்கம் டு ஆப்பிள் சைனா அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ், ஏன்னா ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேயே ஆறு பேர் அப்போ ரொம்ப நெருக்கும் போது ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கிளாஸ்ட்ரோபோபிக்காக வேணும்னு தான் அந்த ஃபீல். கதை பிரகாரமே அந்த கிளாஸ்ட்ரோபோபிக்காக இருக்கும், காருக்குள்ளே ஒரு ட்ராவல் ஆகும்போது
அப்புறம் அது பறந்து விரிஞ்சு ஒரு கேஸாக சமபதாக்காதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நம்ம கருணாகரன் கேரக்டர் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருப்பார், அது லேப்டாப்புக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. கட் பண்ணாலே இப்போ அதர்வா ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நல்லா விரிஞ்சி அந்த ஃபைட் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு லாங்கில் இருக்கும். ஸோ லொக்கேஷன் என்னோடய எல்லா ஃபிலிம்ஸ்லையும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்த்த ஒரு ஃபிலிமிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு நினச்சேன். அந்த நிறைய பேர் வந்து காமெடினா சும்மா ரூம்குள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு, அது தப்பு இல்லை, அதுவும் பண்ணலாம். பட் ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு ஒரு சின்ன ஸ்கோப் யூ கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி வென் யூ இந்த மாதிரி. ஆனால் காருக்குள்ளே இவ்வளோ நேரம் பட் போர் அடிக்காமல் எங்களை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அந்த விஷயம் கொண்டு வந்ததுன்றது சாதாரண விஷயம் தான் சார். ஏன்னா இன்னும் பாலிவுட்டில் நிறைய சினிமாக்கள் காட்டுறாங்க, பட் தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு. நிறைய கார்குலேட் ட்ராவல் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் காரணம் என்னோடய டயலாக் ரைட்டர் ராதாகிருஷ்ணன் ஆர்கேக்கு. எனக்கு இன்னொரு கெரியர் இருக்குது டெலிவிஷன், ரொம்ப ஒரு 20-22 வருஷமாக தமிழ்நாட்டில் எல்லா தனியார் தொலைக்காட்சிகளையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ரைட்டர் தான். சூப்பர் சார். அவர் வந்து கிரேஜி மோகன் மாதிரி இது பிக் ஃபேன், நானும் பெரிய கிரேஜி மோகன் ஃபேன். ஸோ அது ஒர்க் ஆகும் ஜென்ரலாக. ஆர்கே வந்து இந்த படத்தில் ஃபினாமினலாக ஒர்க் பண்ண அப்படி அவரோட காமெடி தென் ஒரு பஞ்ச் ஆஃப் நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிட்டோடனே தென் நான் வந்து நம்ம எழுதுறது வந்து பகவத்கீதையோ பிப்ளிக்கல் பைபிளோ இல்லை, கிடையாது. பஞ்சஸ் மட்டும் எனக்கு விழுந்துடும், அந்த பஞ்சஸ் மாற்றக்கூடாது, மற்றபடி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் அதெல்லாம் சூப்பராக ரொம்ப அழகாக வந்துருக்க விஷயம்லாம் பார்க்கும்போது. சார் நம்ம கூட ஒரு நேர் இருக்காங்க, பேசிக்கலாம் சார். என்ன பேசுறது? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், பேசுறேன் சார். அண்ணநகர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன். ஹாய். ஹாய் அயோக். ஏ ஹாய் கார்த்திக் சார், சொல்லுங்க. நம்ம கூட பத்ரி சார். வணக்கம், நான் டைரக்டர் பத்ரி அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. வணக்கம், பேசலாமா? ஹாய் சார். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க. படத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப நான் உங்களோட ராஜ் மியூசிக் இன்ஸ்டாகிராம் லைவ் பார்த்தேன். நீங்க ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா விஷயம் சொன்னீங்க, பிளான் பண்ணி பண்ணணும் என் படத்துல பேர். பட் எதையும் லைஃப்ல பிளானே பண்ணாம தான் பண்ணணும். பிளான் பண்ணா பிளான்லாம் மாறிடுது அப்படின்னு நீங்க, தட்ஸ் ரியலி ஒரு ரைட்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கோவிட் டைம்ல நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து கதை ரெடி பண்ணிட்டோம், அதுக்கு சூட்டபிளான டைட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும், மண்டையை உடச்சிட்ட வேலையா இருக்கும். டிரெக்டருக்கு வந்து அதை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா பாதி படம் முடிஞ்ச மாதிரி ஒரு கேட்சியான டைட்டில் முதல்ல வேணும். ஸோ பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற டைட்டில் வந்து எங்கே இருந்து எடுத்து எப்படி படத்துக்கு டைட்டிலாக வந்துச்சு? பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற டைட்டில் எங்கேருந்து எடுத்து நான் யோசிச்சேன்னு சொன்னால எல்லாரும் நீங்களே வந்து என்ன அடிக்க வருவீங்க. தமிழ்நாட்டில் பிளான் பண்ணி பண்ணணுன்ற அந்த வார்த்தைக்கு ஒத்தரவுத்தருக்கு தான் சொந்தம் கொண்டாடுவார். அவர் பேர் வைகை புயல். அங்கே தான் வந்துச்சு என்னன்னா, இந்த கதையில் வந்து சில கேரக்டர்ஸ் எதுவுமே பிளான் பண்ணாது, சில கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. அண்டு ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்து ரூம் போனோன்னா கூட நான் ரொம்ப பிளான் பண்ணுற கேரக்டர். இனிமே கொஞ்சம் மாறிக்கணும்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு பிளான் பண்ணி என்ன பண்ண போறோம், ஜாலியா லைஃப் லீட் பண்ணலாம். ஐ திங்க் ஐ ஆன்சர் யுவர் க்வெஸ்சன். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஈஸியா ரீச் ஆகணும் அப்படின்ற டிசைட் பண்ணோம். அண்ட் பிளானிங் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டண்டா இருந்துச்சு கதைக்குள்ள. ஸோ வடிவேல் சாரோட அந்த டயலாக் தான் ஈஸியா ரீச் ஆயிடும் நினைச்சோம், அதே மாதிரி ஈஸியா ரீச் ஆயிடுச்சு. சார் படத்தோட ஸ்டார் காஸ்ட் ரம்யா அண்ட் பிசன் அண்ட் ரியோராஜ், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸே இவங்க ரெண்டு பேர் தான், இல்லை வேற யாராவது கன்சிடர் பண்ணியிருந்தீங்களா, இல்லை உங்களுக்கு படத்தோட கதை டிசைட் பண்ணோன்னே இவங்க தான் ஆக்டர்ஸ்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரியோராஜ் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறதா தெரிஞ்சிட்ட உடனே இந்த கதை ஏற்கனவே என்னோட நண்பரோட கதை, அதை லாக் பண்ணிட்டோம். இப்போ தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரம்யா நம்பிசன் வந்து என்னோட ஒரு ரொம்ப நெருங்கிய தோழி. அவங்க நிறைய பேரை சஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த கேரக்டருக்கு. எனக்கு என்னன்னா ஃபுல் லென்த் படத்தில் வரப்போகிறாங்க, தமிழ் நல்லா பேசணும் அண்டு ப்ரொஃபஷனலாக இருக்கணும், அப்போ தான் காமெடி ஒர்க் ஆகும் அப்படின்போது கடைசியில் அவங்கக்கிட்டே கதை சொன்னேன், அவங்களும் ஓகேன்னு சொல்லி நடித்தாங்க. இதுதான் அவங்க ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் ஆனது. மற்றபடி எல்லா நடிகர்களுக்கும் ப்ரொடியூசர் வந்து நான் கேட்ட நடிகர்கள் எல்லாரையும் தந்துட்டார். ஸோ மை ஃபைனல் க்வெஸ்சன், ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் படத்துக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க, இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ உங்களோட பிளான் என்ன, ஃபர்தராக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க, அண்ட் உங்களோட பிளான் என்ன? தேங்க்யூ. ஏற்கனவே ரெண்டு மூணு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதில் ஒரு பிளான் கௌதம் கார்த்திகோட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடல்களும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பிளானிங் இப்போ திருப்பி திருப்பி சொல்லணும், நம்ம என்ன நடக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டுமே, நம்ம ரொம்ப பிளான் பண்ணுவோம், எது வருதோ அது நடக்கலாம். சார் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சிமபோதாக படம் பார்த்துருக்கேன், பானா காத்திரி பார்த்துருக்கேன், இன்னும் பிளான் பண்ணி படம் பார்க்கல. இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன், நான் டெஃபினட்டா படம் பார்த்துறேன். ப்ளீஸ் பார்த்துருங்க, பார்த்துருங்க. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரியாக்ஷன் வருது, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல கடகடம் போய் பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி.
பிளான் பண்ணி பண்ணணும் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஏதாவது கேள்வி நிறைய கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கேட்கலாம். சார், இந்த படத்தில் வந்து மியூசிக் யுவன் சார், தென் அகெயின் 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 யுவன் சார் யுவன் சார், தென் அந்த நட்பு உங்களுக்கு எப்படி சார் ஃபர்ஸ்ட் சார்? நட்புலாம் செகண்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து சினிமா நாங்கள் எடுத்தாலும் நமக்கும் ஃபேவரட்ஸு ஃபேன்ஸ்லாம் இருப்போம்ல. எஸ், நான் யுவனோட பெரிய ஃபேன். கண்டிப்பாக எல்லாருமே நானும் தான் சார். ஸோ யுவனோட யுவனியன்ஸ் அப்படின்னா வந்து இப்போ என்னை வந்து ட்விட்டரில் இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் டைரக்டராக இருந்தாலும் நானும் ஒரு பெரிய யுவனியன். ஓகே. ஸோ முதல் படம் பண்ணும்போது யார் தான் எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னும் போது யுவன் கிட்ட போனது. அண்டு எனக்கும் யுவனுக்கும் வந்து அந்த டெய்லி பேசி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஓடிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில். ஓகே. நீங்கள் கேட்பீங்களா சாங்ஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும், அது இந்த மாதிரி வேணும், லிரிக்ஸ் இந்த மாதிரி? அதுதான் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு யுவன் கிட்ட. என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பேசலாம், அந்த ஃப்ரீடம் டோட்டலாக. பிகாஸ் இது எப்போ சாத்தியம்னா, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அசாத்தியமான தன்னம்பிக்கை இருக்கும்போது தான் இது சாத்தியம். என்னென்னா, ஒரு டியூன் போட்டுட்டு நான் யுவன் சங்கர் ராஜா இந்த டியூன் உனக்கு எடுத்துக்கோ அப்படிலாம் கிடையாது. நான் போட்டு உனக்கு சொல்கிறேன், உனக்கு ஓகேனா எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் இன்னொன்று பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. கம்போசிங் ரூமில் யுவன் மட்டும்தான் உட்காந்துட்டு அப்படி ஒரு கீபோர்டு வச்சுக்கிட்டு. அண்ட் அதே மாதிரி யுவன் கிட்ட இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, நம்ம மைண்டில் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டை ரெஃபரன்ஸ் சொல்லாமா, அந்த மியூசிக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதை பற்றி வேணால் பேசலாம், எந்த சாங் வேணால் பேசலாம், என் வர்ற குரலில் நான் பாடி கூட கட்டலாம். ஸோ வந்து ஈஸ் அ சில்ல ஒர்க்கு. யுவன் கிட்ட ஒர்க் பண்ணது வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இட்ஸ் வெரி ப்ளசன்ட். மூணு படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஏன்னா கண்டிப்பாக எல்லா படமும் பிடிக்கும் உங்களுக்கு, எனக்கு இவன்கிட்ட என் படத்தில் இந்த பாட்டு 100% அது இல்லாமலாம் இல்லை. எல்லாமே என் பாட்டு பிடிக்கும்னா எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும், அதுதான் டவுட்டே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் பிளான் பண்ணி பண்ண, எனக்கு ஃபேவரட் ஆல்பமாக இந்த மூணு ஆல்பத்தில் வந்து பிளான் பண்ணி பண்ணணும் ஆல்பம் தான். ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு குறையே இருக்குது மக்கள்கிட்ட வந்து. அந்த முதல் ரெண்டு ஆல்பம் ரீச் ஆன லெவலுக்கு இது ஆகலை. இட்ஸ் அ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மச் பெட்டர் ஆல்பம். அதுலேயும் வந்து என்னோடய இது வரைக்கும் யுவன் கிட்ட என்ன மூணு படத்தை சேர்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 songs பண்ணியிருப்பேன் நான் எங்களோட காம்பினேஷனில். எனக்கு அல்லோல கல்லோலன்னு ரம்யான மிஷன் பாடினா அந்த ஃபோக் ஸ்டைலில் ஒரு நிரஞ்சன் பாரதியோட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம், பெரிய ஃபேன் ஆகிட்டேன் பாரதியாரோட ஜெனட்டிக்காக வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். என்னன்னா அதில் இன்னொரு சின்ன கதை இருக்குது, சொல்லுங்கள் சார். ஆண்டே லோண்டேன்ட்டு ரம்யா நம்பீசன் பாடின முதல் சாங் அது மலையாளத்தில், அது பட்டி தொட்டிலாம் ஹிட்டாச்சு. சரத்னு ஒரு பெரிய கம்போசர் கேரளாவில், அந்த சாங்கை நான் சொன்னேன் இவன் இவன் கிட்ட மட்டும்தான் இதெல்லாம் பேச முடியும். இவன் எனக்கு அந்த பாட்டு மாதிரி வேணும், எனக்கு தெரியும் இவன் கிட்ட அந்த பாட்டு மாதிரி வேணும்னா அந்த பாட்டு வரப்போகுது இல்லை. என்ன எனக்கு அந்த சவுண்டிங்கில் இப்படி வேணும், அவங்களோட வாய்ஸ் அவங்களோட டிம்பர் இந்த மாதிரி இருந்தான்னா அதுக்கப்புறம் தந்தா அப்படி ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது இது இந்த இது ஒர்க் ஆகும் தெரிஞ்சுது. அப்புறம் நிரஞ்சன் பாரதி லிரிக் பண்ணிட்ட உடனே வந்து ஐ நோ இட்ஸ் கோயிங் டு ரியலி ராக். அண்டு நம்ம அந்த சிங்கருக்கு ஏற்ற நோட்டில் சிங்கரோட கம்ஃபர்ட் லெவல்ஸ் எல்லாம் பார்த்து யுவன் இஸ் யுவன். சூப்பராக யுவன் சாரை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. தென் நம்ம கூட ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் சார். வணக்கம், லைனில் வந்துட்டீங்க, பேசலாம், கேட்குதுங்களா? ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, யா வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நம்ம கிளியராக பேசலாமா? டிவி வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். கம்மி பண்ணிட்டீங்களா? ஹலோ ஹலோ அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. உங்கள் பேர்? என் பேர் காவ்யா. காவ்யா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க காவ்யா நீங்கள்? சொல்லுங்க. ஒரு பாட்டு மட்டும்
ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, படம் பிடிச்சதுக்கு நன்றி. என்னோட வேற ஏதாவது ஒரு படத்துலேருந்து அவங்க டெஃபினட்டாக இப்போ பாட்டு போடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா கால் பண்ணதுக்கு. ஸோ மச் காவியா, ரொம்ப அழகாக பேசுனீங்க சார். பிளான் பண்ணணும் படத்தோட ஃபஸ்ட்டு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாடல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கள். இந்த படத்தில் முதல் சாங் என்ன பண்ணோம் நடந்திருக்கும். அந்த சிக்கிம்ல ஷூட் பண்ணது நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, நம்ம முன்னாடி பேசணும். இந்த லொக்கேஷனை வித்தியாசமாக தேடுறது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் பிடிச்ச விஷயம். சிக்கிமில் வந்து நான் போய் லொக்கேஷனை செலக்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இப்போவும் சிக்கிம் வந்து இந்தியாவிலே இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ளீனஸ்ட் ஸ்டேட். அங்கே போயிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அன்றைக்கி கேமரா வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வச்சுட்டு முதல்ல ஒரு கல்யாண மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். ரெண்டு பஞ்ச் எடுத்துட்டோம், மூணு பஞ்ச் எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு 1 hour கூட ஆயிருக்காது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. திடீர்னு பார்த்தா ஒரு மிஸ்ட்டு வந்து, மிஸ்ட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஃபாக் மாதிரி ஆகிட்டு எடுக்கவே முடியல. உண்மையில் பார்த்தா மற்ற ப்ரொடியூசர்லாம் பயந்துருப்பாங்க. டோட்டலாக அந்த ஊருக்கு போயிட்டு 2 நாள் 2.5 நாள் இருந்தோம். அந்த பாட்டு இன்றைக்கி சொல்கிறேன், 8.5 hours எடுத்து முடித்தோம். பா ஏன்னா அவ்வளோதான் கிடச்சது டைம். ரொம்ப வெதர் ஹாஸ்டைல் ஆகிடுச்சு. இன்னும் எனக்கு ஆஸ் அ மற்ற படத்தெல்லாம், இதே படத்தில் பார்த்தீங்கன்னா வாகமானில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்லாம் வச்சு ரொம்ப அழகாக கேப்சராக இருக்கும். என்னால் வந்து அந்த ஜஸ்டிஸ் பண்ண முடியல. அவ்வளோ தூரம் போனதுக்கான ஜஸ்டிஸ் என்னால் பண்ண முடியல. பண்ண முடியாததுக்கு காரணம் வந்து இயற்கை. இயற்கை ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை இஸ் டூ பவர்ஃபுல். கண்டிப்பாக. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மறக்க முடியாமல் -9 degrees கொஞ்சம் மாஸ்டரோட ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம மெட்ராஸ்காரங்க, நமக்கு -9 கொஞ்சம் டாலரேட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ரெக்கி போகும்போதெல்லாம் இவ்வளோ குளிர் இல்லை, அண்டு இவ்வளோ மிஸ்டு கிஸ்ட்லாம் இல்லை. பட் ஆனால் கடவுள் நல்லா ஒரு ஃபீல் இருக்கு. ஷூட்டிங் பார்த்த எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங்லேருந்து கொஞ்சம் எடிட் வந்து பார்க்கும்போது ஐயோ ரொம்ப வெயில் அங்கே அப்படின்னாங்க. பட் என்னன்னா, நம்ம குளிர் எப்பவுமே இதில் பார்த்துருப்போம், அந்த ஸ்னோலாம் வச்சு பார்த்துருப்போம். பட் ஆப்போசிட் சைடும் இருக்குது, இந்த ட்ரையாகவும் இருக்கும். ப்ராபப்ளி டெலி நம்ம படங்களில் அவ்வளோ பார்த்ததில்ல. அந்த இமாலயாஸோட ஒரு சைடை பார்த்துருக்கோம் ஸ்னோவோட, இது இன்னொரு மாதிரி ஒரு ஒரு மலை மேலே ஒரு டெசர்ட் ஃபீலில் இருக்க ஒரு அந்த நம்ம தில்சேல ஒரு சாங் ஒன்று வரும், இன்னும் இரு அந்த அது இது காஷ்மீரில் ஷூட் பண்ணிப்பாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் அந்த அனுபவம். ரொம்ப அழகான ஒரு அனுபவம் எப்பவுமே இருக்கும். ஆமாம். ஏ சார், இன்னொரு விஷயம் கொஞ்சம் பேக் போகலாம் சார். பானா கத்தாடி தென் அதர்வா அவர்கள் அறிமுகப்படுத்தினீங்க. தென் அதர்வா திருத்தம், அதர்வாவை அறிமுகப்படுத்தினேன், சமந்தாவை அறிமுகப்படுத்தினேன். இது யார் சொன்னாலும் அது ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது தன்னடக்கமா அப்படிலாம் இல்லை. நான் ஐ வாஸ் தேர் அட் தட் டைம். இப்போ நான் இல்லைன்னா அதர்வா என்ன இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க மாட்டாரு, இல்லை சமந்தா இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க மாட்டாங்களா? ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்ற வார்த்தையே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதில் நான் அந்த படத்தில் நானும் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இல்லை யோசிச்சு பாருங்க, அதர்வா வந்து யா எப்படி இருந்தாலும் படம் நடிச்சிருக்கு போகிறது. சமந்தா எப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 2 படம் நடிச்சிருந்தாங்க. நம்ம படம் வந்து ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் ஆச்சு. எப்படி சார் சொல்லுங்க, அகைன் அதர்வா சார் சமபோது ஆகாத அந்த காம்போ எப்படி சார் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ? அதர்வா என்னன்னா வந்து, அதர்வா வந்து முரளி சாரோட மகனாக இல்லாம இருந்திருந்தாலும் அவர் நடிகனா இருப்பார். தட் ஆன்சர்ஸ் தி க்வெஸ்சன். ஒரு செலிபிரிட்டியோட சன் நடிகர் ஆவதுன்றது ஒரு படத்துக்கு பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம்லாம் வந்து அவங்கவங்க பண்ணணும். அண்டு முரளி சார்லாம் ஃபோர்ஸ் பண்ணல, பண்ணுங்க. அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருந்தவர், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங்ல இருந்தது. அப்புறம் என்னன்னா, நானும் வந்து ஐ ஹாவ் அ டீச்சிங் பேக்ரவுண்ட் ஆல்சோ. ஸோ அதனால வந்து அந்த படம் என்ன, அந்த படம் நான் பண்ணுறேன்னு செலக்ட் ஃபிக்ஸ் ஆகிட்ட உடனே கிட்டத்தட்ட சமந்தா அதர்வா அந்த படத்தில் வர அந்த பசங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு 3 months இன்டென்சிவாக ஒரு ஒர்க் ஷாப் பண்ணேன். வாவ்,
உங்க ஆபீஸ் இருக்கு இதே ஏரியால ஒரு இடத்துல மூணு மாசம் எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு ஆறு பேர் ஏழு பேருக்கு நல்ல ஒர்க் ஷாப் பண்ணி அதுலயே வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கர சிங்க் ஆயிடுச்சு. எனக்கு அதை பார்க்கும் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு முரளி சாரோட இறப்பு. அதுக்கப்புறம் அதர்வா வந்து ஜெனரலாக என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி வந்தது தான் செமபோதாக உடனே வரல. அந்த படம் முடிச்சுட்டு நான் அதர்வாவும் ஒரு திரைப்படம் பண்ணதாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க அமெரிக்காவில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சில பல தயாரிப்பு காரணங்களால் அந்த படம் எங்களால் இமீடியட்டாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் எனக்கு டெலிவிஷனில் நான் எனக்கு இன்னொரு கேரியர் இருக்குதுன்னு சொன்னதுனால பாம்பேலையும் இங்கேயும் எனக்கு நிறைய இருந்துச்சு. நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவேன். அதர்வாக்கு உடனே வந்து பாலா சாரோட படம் பரதேசி அவர் பிஸி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனால் டெய்லி பேசிகிட்டே தான் இருந்தோம். தெரியல இந்த டைட்டாக இப்படிலாம் ஓட்டிருக்க டைமில் தான் ஒரு நாள் வெங்கச்சா இருக்கும் ஏதாவது டக்குன்னு பண்ணலாமா அதுவும் கேப் ஒன்று ஆமாம் டக்குன்னு பண்ணிடலாமா ஒரு ஒரு கேப் ஒன்று வருது அப்படின்ற உடனே ஆக்சுவலாக சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா இப்போ ஹரிஷ் கல்யாண் அவரும் நல்ல நண்பர் தான் எனக்கு. அவர் இப்போ பண்ணார்ல ஒரு படம் அது பேர் என்ன விக்கி டோனரோட ரீமேக்கு அதை ஃபஸ்ட்டு நானும் அதர்வாவும் சேர்ந்து அதை தான் ஆரம்பிக்கவா இருக்கும் எதுக்கு இதில் சமபதாகிறதுக்கு முன்னாடி ஆமாம் அது வந்து நான் பாம்பேயில் பேசி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது சினிமாவில் நிறைய மாற்றங்கள் நிகழும். கண்டிப்பாக அப்போ யதார்த்தமாக ஒரு நாள் இந்த கதையை சொல்ல போக இந்த கதை இது அப்படியே படமாயிடுச்சு.